வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இது உங்கள் சினிமா4UTamil. இன்றைக்கி இந்த வீட்டில் பார்க்க போகிறப்படும் என்எஸ் பொன்குமார் இயக்கத்தில் ஏஆர் முருகதாஸ் தயாரிப்பில் நம்ம கௌதம் கார்த்திக் ஹீரோ பண்ணியிருக்கக்கூடிய ஆகஸ்ட் 16, 1947. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15, 1947 கிடச்சிது. ஆனால் நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லாதனால சுதந்திரம் கிடச்சிது அப்படிங்கிறதே அந்த கிராமத்துக்கு தெரியாமல் அந்த மக்கள் இன்னுமே அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 16 அந்த டேட்டில் அந்த கிராமத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்ப்போம். இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பாக இந்த படத்தோட இந்த ஸ்டோரி லைன் தான். ரொம்பவே யூனிக்கான ஒரு ஸ்டோரி லைன், ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய அந்த செட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ஹீரோ வரக்கூடிய கௌதம் கார்த்தியாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், மற்ற கேரக்டரில் வரக்கூடிய எல்லாரோட ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை ரொம்பவே நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் எல்லாரோட ஆக்டிங்குமே இந்த படத்துக்கு ஒரு பேக் போனாக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் நெகட்டிவாக ஏதாவது விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் நெகட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் வந்து ஒரு மதராசப்பட்டினம் லுக்கில் வரும் அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த படத்தோட பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா சொல்ல முடியாது. அதை தாண்டி இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா கதை வைஸ் இந்த படம் ரொம்பவே நீட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோட் அவுட் இருக்காங்க. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் வரக்கூடிய மற்ற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் மிஸ்டேக்காக எடுத்து வச்சிருக்காங்க. அதுவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு டைம் போய் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு ஒருத்தான படமாக தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. இருந்தாலும் பல நிறைய படங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான படமாக தான் வந்திருக்கு. ஸோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள்.